இரண்டாம் ஜாமம் மணி அடித்தது. தலைவி வந்தாள். தலைவன் அவள் கையை பற்றுகிறாள். அடடா, இந்த இடமே இருண்டு விட்டது. உன் மதிமுகத்தை மூடிக்கொண்டதா? அமர, என் வாழ்நாளிலே இரண்டு நிலவை இன்றுதான் காண்கிறேன். அது மாசுள்ள நிலவு, இது மாசில்லா நிலவு. Thank you.
இது ஆபத்தான எழுத்து ஆனால் நீங்க அழகா இல்லையே. நீ ஒண்ணு அழகுங்கிறது என்ன? முகத்தழகா அழகு, அகத்தழகு வேணும் அகத்தழகு. அதனாலதான் நெஞ்சத்தழகே அழகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெஞ்சில உண்டு அது அழகு, இந்த நெஞ்சில. அது தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப சரி சரி, நீங்க என்ன மறந்துட மாட்டீங்க? ஐயோ நேரு பைத்தியம் மறப்பதா அல்லி. சந்திரமூதியார் போம் திசை மாறினும் புனையே மறவேனே. சந்திரசூரியர் சந்திரசூரியர் போம் திசை மாறினும் புனையே மறவேனே. இந்த இன்பமே சொந்தமதானால் பானையும் வேண்டேனே. சுவாமீனா கும்மையடைய நல்ல தவம் செய்த சுந்தரமில்லா மீனா. காமனு உனது பெறும் உடலை கண்டால், காமனு உனது பெறும் உடலை கண்டால் ரதி மாதோ என திகைத்து வருந்துவானே மானே. நான் உன்னை தொடவே என்ன தபம் செய்யணும் சுந்தர கிரீடி மல மாவே. தூங்கி என்ன நம்ம கல்யாணம்? நம்ம கல்யாணம் என் கல்யாணம் ஐயா? அமராவதியோ என்ன காதலிக்கிறான், இனிய தாமதிப்பானே? யோ ஒட்ட கூத்தனை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. கம்பர நம்புவோமே. அடக்க, இனி நான் எவனையும் நம்ப போறதில்ல. நேரடி நடவடிக்கை. இதோ வெங்காயம். அமராவதிக்கு நானே ஒரு காதல் கவிதை எழுதி அனுப்ப போறேன். காதல் கவிதை எழுதி அனுப்பினா அப்படியே மயங்கி விடுவாள். மன்னவா என்னை மாறியிடுங்கள் என்று மண்டியிடுவாள் மற்ற தேசத்தை. ஐயோ உங்களுக்கு இவ்வளவு மூளை இருக்குதே. பிள்ளையார் குழி, சிவமயம், கலைவாணி, அருள்புரி. மோகாந்த காரத்தில் மூழ்கி நான் மோகாந்த காரத்தில் மூழ்கி நான் காரத்தில் மூழ்கி. நிறுத்துங்க. ஐயோ காரமாவது கசப்பாவது, காதல் கவிதை எழுதுறதுக்கு தகுந்த இடமா இது? மாலை நேரத்துல சோழ ஓரத்துல ஓனைய கையில எடுத்தா காதல் கவிதை தன்னால உதிருமே. பாருங்கள். வை வெங்காயம், சோழ பக்கம் வந்தா காதல் கவிதை தானா உதிரும்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். சோழ மாத்திரம் போதுமா, கொஞ்சம் மூளையும் வேணுமே. அட மூளை இருந்தா ஒரு மூளையில கூட உட்கார்ந்து எழுதலாம் ஐயா. இளவரசே அரச குமாரிக்கு அனுப்புற கவிதையாச்சுதே, கொஞ்சம் மேல போன அதிகமா உதரலாம்னு நினைக்கிறேன். என்ன காஞ்சி போன சருகா? ஆமா கவிதை கவிதை. வை வெங்காயம், இந்த கவிதையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு கால் அடி கூட எடுத்து வைக்க மாட்டான் இந்த குலசேகரன். வா மேல போலாம். இந்த எழுத்தாணி இனிமே ஓலையில் எழுதாது, மூளையில தான் எழுதும். மீன் பிடிக்கிற மீன் படைய. ஆஹா ஆஹா, என்ன இளவரசே எப்படி இந்த இடம்? ஓஹோ சில்லிய நீரோடை, துள்ளி பாயும் மான் குஞ்சிகள், மான் குஞ்சிகள், வெள்ளியை பழிக்கும் கள்ளி பூக்கள். கவிதை வந்துருச்சு வந்துருச்சு. மரமே மரமே மரமே. உமர்மையா உமக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மலையே மலையே மலையே. அப்படி அப்படி அப்படி
அப்படியே நிறுத்துங்க, வந்துன்னு ஆரம்பிங்க. குமாரமையா மண்டு, உன்னுடன் இருந்தாலே நமக்கு கவிதை வராது போல இருக்கே. வேண்டாம், வேறொரு யோஜனை. என்ன? கோட்டை காவலனை குத்தி கொன்று கொன்று வேட்டநாய் போல் வீரமாக உட்சென்று சென்று அமராவதியிடம் அமராமல் நின்று நின்று ஏ ஆரணங்கே என்னை ஆகொள்வாயா என்று. நன்று நன்று. ஓ எருமை கன்று, இனிமே நீர் வாயை திறந்தார் உமை கொன்று நின்று சென்று விடுவேன். விடுவீர் விடுவீர். ஓய் கவிதை வந்துடும். எங்க? இனிமே கவிதை வந்துடும். எங்க? அங்க பாரு அம்பிகாபதி. அம்பிகாபதி அவன் கற்பனை பாறையில உட்கார்ந்துருக்கான். ஐயா கற்பனை பாறையில அதுல உட்கார்ந்தா கழுதையும் கவி பாடும். ஐயா அப்படியா? நீங்க அதுல உட்கார்ந்து ஒரு கவி பாடுங்களேன். சரி, அதுல இருந்து அவனை எப்படி விரட்டுறது? விரட்டுறதா? அட கூட பிறந்த கொடுநோயே, கூட்டுக்கும் குழம்புக்கும் உதவாத வெங்காயமே, திருவிழாவில் நடந்ததை மறந்துட்டீரா? அவன் போட்ட அடையாளத்தை மறப்பேனா? இளவரசே, உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ தந்திரம். அதுவே நமது தாரக மந்திரம். மாமானு போனா பொண்ணு கேட்டான்னா எதுக்கு எட்டி இருந்தே பேசுவோம்? இது கட்டி காரத்தனம் வரும்.